பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம் இருக்கும் இதில், சரிங்களா? ஸோ 25 25. தான். ஆமாம், ஓகே இதில் இருக்க அதே தான், கிட்ஸ்க்கு தேவை எல்லாமே இருக்கும், ஓகே எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்கும் இதில். ஓகே ஸோ ப்ரோ, இப்போ உங்ககிட்ட ஆஃபர்ஸ் என்னென்ன ப்ரோ இருக்கு? இப்போ நம்மகிட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் வேல்யூ உள்ள கிராக்கர்ஸ் வாங்கினாங்கன்னா 450 மதிப்புள்ள 1000 வாலா வந்து ஒன்று ஃப்ரீ. Hey, I got something, something to say. I'm just so sick of hearing everyone complain. I know it's tough and I know there's pain, but hitting bottom is the only way to change. So I'll keep hustling, you keep struggling. Bitch, I'm humbling, keep mumbling. I'll keep doubling, you keep bluffing. You've got nothing, I'll keep hustling. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா வியாசர்படிக்கு தான் வந்திருக்கேன். வியாசர்படியில் பார்த்தீங்கன்னா தீபம் கிராக்கர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உள்ள கிராக்கர் ஷாப் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராக்கர்ஸ் எல்லாமே பட்ஜெட்டு ஸோ கம்மியான விலையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து சில ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன ஆஃபர்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தீபன் கிராக்கர்ஸ் ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு நம்ம ப்ரோக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்கள் உங்கள் நேம். ஷாப்பு நேம் வந்து சுரேஷ், ஷாப் நேம் வந்து தீபம் கிராக்கர்ஸ். வியாசர்பாடியில் வந்துட்டு சர்மா நகரில் இருக்குது, மைசூர் மஹால் ஆப்போசிட் கேட்டாலே தீபம் காட்ஸ் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து தீபம் காட்ஸ் தான், தீபம் கிராக்கர்ஸ் தான் வந்து ஒரு 10 நாளைக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கும். ஸோ இது எப்போ வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் பண்ணுறோம். 7 இயர்ஸாக பண்ணிட்டு 7 இயர்ஸாக பண்ணுறோம் ப்ரோ. இப்போ உங்ககிட்ட ஆஃபர்ஸ் என்னென்ன ப்ரோ இருக்குது? இப்போ நம்மகிட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் வேல்யூ உள்ள கிராக்கர்ஸ் வாங்கினாங்கன்னா 450 மதிப்புள்ள 1000 வாலா வந்து ஒன்று ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ கொடுத்துறீங்க? ஃப்ரீ கொடுத்துருவோம். ஸோ 1000னா எப்படி வாங்கணும்? எல்லாமே என்ன ஐட்டம் எடுத்து எப்படி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி வேணாலும் ஒரு 1000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க சரி, ஓகே, ஒரு 1000 ருபீஸ் பில் வேல்யூ போட்டாங்கன்னா ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 450 வேல்யூ உள்ள பட்டாசு வந்து ஃப்ரீ, அதாவது என்னென்னா 1000 வாலா வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்தலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி ஸ்டாண்டர்டில். ஸோ லக்ஷ்மி வெடி வந்து எப்போ ரெகுலராக எல்லோரும் வாங்குகிற அதிகமான ஐட்டமில் லக்ஷ்மி வெடி வந்து ஒன்று. இது காஸ்ட் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 350 வரும். 350 தான். ஆமாம். ஸோ டோட்டலாக பேக் எவ்வளோ இருக்கும் அதில்? இது வந்து ஒன்றுத்தில் 5 இருக்கும். ஓகே. மொத்தமாக 10 பீசஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 50 கவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே, 50 கவுண்ட்ஸ், 350 ருபீஸ். ஆமாம், 50 கவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஒரு பண்டில் இன்ட்டு 10 பேக்கெட் இன்ட்டு 5 பீசஸ். ஸோ டோட்டலாக ஆமாம் இது வந்து 350 ருபீஸ் தான் லக்ஷ்மி. ஓகே, ஸ்டாண்டர்ட் பிராண்டாக இது? ஆமாம், ஸ்டாண்டர்ட். நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாண்டர்டும் இருக்கும், அதர்ஸும் இருக்கும். அதர்ஸ் இருக்கும். ஆமாம், ஸ்டாண்டர்ட் தான் மெயினாக வந்து நாங்கள் பண்ணுறது. ஓகே. அடுத்தது ஹெர்குலஸ். ஸோ இதை விட இது வந்து இன்ச்சஸ் ஜாஸ்தி வரும். இது சைஸா? ஆமாம், சைஸ் பெருசு வரும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 450 வரும். 450 அதே கவுண்ட் தான் இருக்கும். ஓகே. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சைஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சைஸ் அது கொஞ்சம் சின்னது, இது பெரிய சைஸ்னால அந்த ரேட். ஆமாம். ஓகே. ஆமாம். நியூ பிராண்டா இது ஹெர்குலஸ்? இல்லை இல்லை, ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி இருக்கு. ஹெர்குலஸ்ன்றது பிராண்ட், ஸ்டாண்டர்டோட இதில் ஹெர்குலஸ் இது. ஓகே ஓகே, ஸ்டாண்டர்ட்லேயே இது ஒரு. ஆமாம், இது வந்து 450. ஆமாம், 450. ஸோ அடுத்து ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து லக்ஷ்மி வெடி மாதிரியே தான். ஓகே. சேம் ஆஸ் லக்ஷ்மி வெடி, நேம் வந்து ஹிட்லர். இது ஹிட்லர். இது எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து 350 வரும். 350 லக்ஷ்மி வெடியோடைய ரேட்டே தான் வரும். ஓகே, அதே தான் வருது 350. ஓகே. அதே இதில் வந்து வெடி வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்லேயே தான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து 350 தான் வரும். இதுவும் வந்து வெடி தான். ஓகே. அடுத்து வந்து 2 சவுண்டு. 2 சவுண்ட் ஜெயிண்ட். 2 சவுண்டில் வந்து ஜெயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து சின்னது வந்தது, இப்போ வந்து 2 சவுண்டில் ஜெயிண்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 550 வரும். 550 இது. ஆமாம், 550. ரேட் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டோட கன்சியூமர் ப்ரைஸ் என்ன வந்து வச்சுருக்காங்களோ அது தான் இருக்கும். அவங்களோட வெப்சைட்டில் வந்து அஃபீஷியலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரைஸ் தான் இங்கே. அந்த ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் மாற்றம்லாம் இருக்காது. வேணும்னா வந்து அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு
அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரைஸஸை வச்சே என் வச்சு கம்பேர் பண்ணிக்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இது என்ன ப்ரோ? இது வந்து டூ சவுண்ட்லேயே சின்னது, ஜெயிண்ட் பார்த்தீங்க இல்லையா, அதுலேயே ஓகே அதில் சின்னது வருதா? ஏமா இது எவ்வளோ வருது? இது வந்து 350 வரும். 350 ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ரோ? அடுத்து குருவி. குருவி விடியா? ஓகே. இது எவ்வளோ ப்ரோ வருது? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபான்ற மாதிரி வரும். இது ஒரு இது? ஆமாம் ஆமாம். ஓகே அப்போ டோட்டலாக எவ்வளோ? டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ? நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாலா மாதிரி தான், வாலா வாலா. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் வந்து 500 வரும். 500? ஆமாம். ஓகே இதில் எத்தனை பீசஸ் வரும்? 10 பீசஸ் வரும். இது ரொம்ப பெருசு. ஓகே ஸோ அது ஸ்டாண்டர்டோட என்ன ப்ரைஸிங் அதுதான் என்ன இருக்கோ அதுதான் வந்து போட்டிருப்போம். ஓகே இது வந்து 350? ஆமாம். ஓகே அதிலே சின்னதாக இது? ஆமாம் அதிலே சின்னது. இது வந்து கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் வந்து 650 வரும். 650 வருது? ஆமாம். ஸோ இதில் எது எடுத்தாலும் நம்ம 1000க்கு வாங்கணும். எது எடுத்தாலும் 1000க்கு வாங்கினீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்து அந்த 450 ரேட் உள்ள 1000 வந்து ஒன்று ஓகே ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஓகே அப்புறம் வந்துட்டு 12 ஷாட்டு. 12 ஷாட் வந்து 290 வருது. ஆமாம் இது நைட்டில் வெடிக்கிறது அது? ஆமாம் ஆமாம். ஓகே இது என்ன ப்ரோ? இதில் இது எல்லாமே அதே அதோட வெரைட்டி எவ்வளோதான் அதோட கலர்ஸா? ஆமாம் கலர்ஸ். இது கோல்டன் கோல்டனில் வரும். இது வந்து ரோஸ் கார்டன் மாதிரி. இது வந்து மல்டி மல்டி கலர்ஸில் வரும். ஓகே ஓகே. அடுத்தது பாம் ராக்கெட். ஓகே ராக்கெட்டா இது? இது எவ்வளோ ப்ரோ? 90 ரூபீஸ் வரும். ஓகே எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பீஸ். 10 பீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன ப்ரோ புதுசாக இருக்கு? பாப்பர் பாப்பர்ஸ் மாதிரி. ஓகே மாதிரி பொறி பொறியாக வரும். ஓ ஓகே ஓகே இது புது வெரைட்டி? ஆமாம் ஆமாம். ஓகே இது எவ்வளோ ப்ரோ வருது? 224 வருது. 5 பீஸ்? 5 பீஸ் இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் 100 வாலா. ஓகே 62 ரூபீஸ் வரும். 62 வாலா 100 வாலா. ஓகே இது அப்புறம் 200 வாலா. இது வந்து 120 ரூபீஸ் வரும். இது 120? ஆமாம் 120 ரூபீஸ். இது 50 டீலக்ஸ் சொல்லிட்டு அதர் ஐட்டமில் இது வந்து 120 ரூபீஸ் வரும். ஒன்று இது என்ன 200 வாலாவா? இல்லை இல்லை இது வந்து ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஜெயிண்ட்டு இதோடைய வந்து மிளகா பட்டாசில இது அதோட ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே ஓகே இது வந்து 120? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அதிகமாக இருக்கும். இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கவுண்ட் இருக்கும் டோட்டலாக. டோட்டலாக 50 இருக்கும்? ஆமாம் 50 கவுண்ட் இருக்கும். இது வந்து 1100 வரும். இது 50 கவுண்ட் இருக்கும், சின்ன வரலாம் 50 இருக்கும். ஓகே ஓகே இது வந்து 1100? ஆமாம் ஆமாம். ஓகே பார்த்து அதுலேயே வந்து வேறு ஒரு வெரைட்டி இது 480 வரும். 425 டீலக்ஸ் சொல்லி இது வேறு பிராண்ட் ஆகுது? ஆமாம் இது வேறு பிராண்ட். ஓகே ஆமாம் இது வேறு பிராண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட். ஓகே அதுக்கப்புறம் வந்து மல்டி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து புஷ்பானம் தான். ஓகே அதில் வந்து கலர்ஸ் வேரியேஷன் கலர்ஸ் வேறு கலர்ஸ் வேரியேஷன் கலர்ஸ் வரும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து மல்டி மிக்ஸ் 280 ரூபீஸ். 280? எத்தனை பீஸ் இருக்கும்? இல்லை 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் தான்? 5 பீஸ் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாட்னு சொல்லிட்டு அதர் ஐட்டம் தான். இது வந்து ஃபேன்சி ஐட்டம் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்து பொறி பொறியாக லைக் புஷ்பான் மாதிரியா? புஷ்பானம் மாதிரி தான். ஓகே இது எவ்வளோ ப்ரோ வந்து? 140? வந்து 140 ரூபீஸ். எத்தனை பீஸ் இருக்கும்? இல்லை ஒரு சிங்கிள் பீஸ். ஓ சிங்கிள் பீஸ். ஆமாம் இது வந்து சிங்கிள் பீஸ் தான். ஓகே அதுக்கப்புறம் இதுலேயே வந்து டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் சங்கு சக்கரத்துலேயே ரொம்ப பெருசு. ஓகே சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஓகே ஓகே ஸோ அது வந்து அது வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 290. 10 பீசஸ் இருக்கும் உள்ள. இது வந்து 290. 290னா ஒரு பாக்ஸா? இல்லை ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வந்து 290. ஓகே இப்போ கஸ்டமர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் சிங்கிள் பாக்ஸ் கூட வாங்க? சிங்கிள் பாக்ஸ் வாங்க. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கரம் அதுலேயே வந்து சின்னது. சின்னதாக சக்கரிலே சின்ன ஐட்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸு. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 160 வரும். ஓகே ஸோ அதுலேயே வந்துட்டு 25 பீஸ் உள்ளது வந்து இருக்கும். சாரி இது வந்து பிக் கிரவுண்ட் சக்கராலே பிக். 10 பீஸ். ஆமாம் 10 பீஸ் இருக்கும். சின்னது இதை விட சின்னது. ஓகே 55 ரூபாய் வரும். இது 55 ரூபீஸ். ஆமாம் ஓகே இதுலேயே வந்துட்டு இது புஷ்பானம். புஷ்பான ஐட்டத்தில் ஸ்பெஷல் புஷ்பானத்தில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 280 ரூபீஸ் வரும். 280? எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பீஸ். 10 பீஸ். 280 ரூபீஸ். ஆமாம் சைஸ் என்ன? சின்னதாக பெருசாக? இது இது மீடியம் சைஸ். மீடியம் சைஸ் இது. ஓகே அதோட சின்னது அப்படின்னா அதை அதோட அதை சின்னதுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ். 130 ரூபீஸ். இது என்ன மல்டி கலர்ஸ்? இதெல்லாம் மல்டி கலர்ஸ் இல்லை நார்மல் புஷ். நார்மல் ஓகே. இதில் வந்து பேபி ராக்கெட் சொல்லிட்டு சின்ன பேபி ராக்கெட்னு சொல்லி சின்னது ஒன்று இருக்குது. ராக்கெட் இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் இது வந்து சின்னதாக ரொம்ப ஹைட்டு போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபீஸ். 50 ரூபீஸ் வருது. எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பீஸ். 10 பீஸ். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரிங்க்லிங் ஸ்டார் ஜாட்டி. ஓகே
இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 208. ஓகே ப்ரோ, இது வேறு இது என்ன ப்ரோ, இது புதுசாக இருக்குது? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தான், இது சோனியில். இதுவும் வந்துட்டு இந்த க்ரீன் புஷ்பான மாதிரி தான், மேலே போய் வெடிக்கிற மாதிரி சின்னதாக. ஓகே ஓகே, இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 100 something. 100 வரும். இது வந்து ஹோலி பாட்டுன்னு சொல்லிட்டு ஓகே 5 இருக்கும். இது வந்து 150 இருக்கு, 155 ருபீஸ். 155. ஸோ இதெல்லாம் நைட்டில் வெடிக்கிற, நைட்டில் வெடிக்கிற ஐட்டம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தாப்பு, மத்தாப்பு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே. வத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைப்பு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே. இது வந்து 200 ருபீஸ். 200 ருபீஸ் பாக்ஸு. 200 ருபீஸ் பாக்ஸ். எத்தனை பீஸ் இருக்கும் இல்லை? 10 பீஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது நானோன்ட்டு, இதுவும் வந்து அதே மாதிரி இது தான் நானோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 122 ருபீஸ். 122. ஆமாம். இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 5 இருக்கும். 5 ஓகே. 5 5 வந்து 122. ஆமாம் ஆமாம். ஸோ இதுவும் நைட்டில் வெடிக்கிற வெடி தான், நைட்டில் வெடிக்கிறது தான். இது அதுலேயே வந்து இந்த இமேஜ்லேயே பார்த்தாலே தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் அந்த இமேஜ்லேயே காமிச்சிருவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைட் வெடிக்கிற வெடி தான். இது சிங்கிள் பீஸு, புஷ்பான மாதிரி தான் வெடிக்கும். பொறி பொறியாக வந்துட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு நல்லா சவுண்ட் மாதிரி வரும். இது எவ்வளோ வருது? 280 வரும் சிங்கிள் பீஸு. ஓகே. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை அங்கே ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தோம். ஓகே. இது வந்து சுப்ரீமில் வந்துட்டு கலர் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பான மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வரும், இத்தனி கலர்ஸ் இருக்கு இல்லையா, அத்தனை கலர்ஸில் வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக வரும். கலர்ஃபுல்ஸாக வரும். அதுலேயே வந்து கோல்டன் பீகாக்னு கோல்டன் கலரில் வரும். ஓகே. ஸோ இதில் வேற, ஆமாம், இதுலேயே இது 192 வருது. இது 304. ஆமாம். ஓகே. இது 30 ஷாட்டு மல்டி கலர் ஷாட், 30 ஷாட்டு. எல்லாம் மல்டி கலர் நிறைய இருக்கும் ஒரே இதில். மல்டி கலர் 30 இருக்குனா ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் கலந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் இருக்கும் இதில். ஓகே ஓகே. இது 550 ருபீஸ். 550 வருது. ஆமாம். அப்புறம் ராக்கெட் பார்த்துட்டோம். அப்புறம் புஷ்பானம், புஷ்பானதுல இருக்குல்லையே ரொம்ப பெருசு. இது பெரிய பாட் ஓப்பன், ரொம்ப நேரம் வந்து நல்ல டைமிங்கோட புஷ்பானம் வரும். இதில் என்ன 5 இருக்கா? ஆமாம், 5 இருக்கும். 510 வரும். ஆமாம். ஓகே. இது பிக் சைஸு. ஆமாம், பிக் சைஸு. கலர் என்ன, நார்மல் கலரா இல்லை மல்டி கலர் மாதிரி ஏதாச்சும் வருமா இதில்? இதில் வந்து நார்மல் கலர் தான் வரும். வந்து இந்த கலர்ஸ்லாம் வரும். ஓ, இதெல்லாமே வரும். அந்த கலர்ஸ் வரும். ஆமாம், அந்த வெரைட்டிஸ் வரும். ஓகே. இது என்ன, க்ரீனு ரெட்டுலாம் இருக்கு. ஸோ அது அது கலர்ஸ் டைம்ஸ் தான். ஆமாம், புஷ்பானம் ஐட்டம் தான். இதுவும் கலர்ஸ் வெரைட்டிஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி சேம் ப்ரைஸா இல்லை? ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சம்மார்ட் 400 something வரும். ஓகே. அதோட இது கொஞ்சம் கம்மி. ஆமாம், கம்மி. ஏன்னா இதோட சின்ன, அதை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக சின்னது இல்லையா, அது கம்பேர் பண்ணும்போது அதனால் அந்த சைஸ். ஓகே ஓகே. அப்புறம் ஜமீம் சக்கரா. ஓகே. இதுவும் வந்து பெருசு, ரொம்ப பெருசு. ஓகே. ஸோ இது வந்து 259 வரும். ஓகே. 259. இது எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பத்து பீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஜாட்டி, சின்ன ஜாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 59. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லாம் இருக்கும். இது வந்து சைரன் சொல்லிட்டு 269. இது 2 இருக்கும். இது சைரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது புதுசா இல்லை? இல்லை, அது ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிறது தான். சைரன் சொல்லிட்டு விசில் சத்தத்தோட. ஓகே, அதுவா? ஓகே ஓகே. 269 வருதா? 269. அதில் எத்தனை, 2 இருக்கும்? 2 இருக்கும். ஓகே ஓகே. 2 அதுக்கப்புறம் புஷ்பானதுலேயே ஸ்டாண்டர்டில் வந்து சின்ன ஐட்டம் 89. நம்ம அதில் 55 பார்த்தோம் இல்லையா? ஆமாம், 89. இது 89. ஆமாம், 89. ஸோ அந்த மாதிரி புஷ்பான ஐட்டத்தில் ஒரு 4 இருக்கும். ஸோ நைட்டில் வெடிக்கிற வெடி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எப்போவும் ரெகுலராக போகிற அந்த ஐட்டம்ஸும் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அது ரெகுலராக போகிற ஐட்டம் எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஓகே, கம்பல்சரி அது. ஓகே. அப்புறம் வந்து இது சுசுரவர்த்தி. சுசுரவர்த்தி? ஆமாம். இது பெரிய சைஸ் ஆகுது. 7. ஆமாம், 30. இதை விட 50 இருக்குது. ஓகே. 50 வந்து 219 வரும். 192 இருக்குது. ஓகே. அதே மாதிரி 200 இருக்குது. ஓ, ஸோ 3 variety 4 variety வச்சுருக்கோம் அதில். ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கலர் சேஞ்சிங் பார்க்கல. இது 101 வருது. ஆமாம், எல்லாமே இது ஸ்டாண்டர்டோட ப்ரைஸ் தான். இதில் மேக்ஸிமம் சைஸ் இருக்கா இல்லை இதான்? இல்லை, இதுதான் சைஸ். இதுதான் 15 cm சைஸு. இதில் வந்து பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைஸ் தான் வரும். அதில் தான் நீங்கள் இதை விட பெருசு ஒன்று வரும். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வராது. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த மாதிரி ஐட்டம் தான். இதுலேயே ப்ளூ ஸ்பார்க்கல், ப்ளூ ஸ்பார்க் அது. ஸோ இது 108 வருதா? 10 ஆமாம். ஓகே. வெரைட்டிஸ் காட்ட காட்ட அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் மாறும். ஸோ அப்புறம் வந்து ரெயின்போ ஃபாக். ரெயின்போ ஃபாக் இது என்ன புதுசாக இருக்குது?
ரெயின்போ ஃபாக் அப்படிங்கிறது நம்ம அந்த ஸ்மோக் வருது இல்லையா, அதுதான் வந்து ரெயின்போ. ஸோ அப்படியா? ஆமாம். இது எவ்வளோ? 237. இதில் ஒரு பீஸ் தான் இருக்குமா? இதில் ரெண்டு பீஸ். ரெண்டு பீஸ் இருக்கும். ரெண்டு பீஸ். ஓகே. ஸோ அதில் ஆட்டம் பாம், நம்ம ரெகுலர் ஐட்டம் ஆட்டம் பாம், 197 இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சைஸ் ரெகுலர் சைஸ் இது, இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ மாற்றி கேட்குறவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். அதுலேயே வந்து ரெயின்போ ராக்கெட்டு 147. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 pieces வரும். ஓகே. ஸோ இது 7G ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபவுண்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஃபவுண்டன் தான். இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா 550 வரும். 550 தானே? ஆமாம். அதாவது 1000 இருக்கும் நினச்சேன். 550. ஓகே. சில ஐட்டம்ஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கும் பட் ப்ரைஸிங் பெருசாக இருக்கும். சில ஐட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும், ப்ரைஸிங் சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து அதோடைய வெரைட்டி எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் ரைட் மாறும். அதை பொறுத்து மாறும் சில ஐட்டம்ஸ். இது என்ன ப்ரோ? ஏதோ 12 ஸ்டார் காம்போ பேக். இதுவும் 12 ஸ்டார் காம்போ பேக் தான். அது வந்து 700 வரும். 700. இது என்ன? இது இதுவும் அந்த வேடி தான். வேடி தான். கலர் மல்டி கலர் கலர்ஸ் அதிகம். ஓகே ஓகே. வேறு கிஃப்ட் பாக்ஸ் அது ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ இது வந்து கிஃப்ட் பாக்ஸு. ஓகே. 16 ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வரும். 500 தான்? ஆமாம், 500 rupees. ஸோ என்னென்ன? ஸோ இந்த இதெல்லாமே இருக்கும். 16 ஐட்டம்ஸ் இதுக்கும் வந்து அந்த ஆஃபர் உண்டு. ஓகே. இப்போ நீங்கள் இது 500 இருக்குது, ரெண்டு பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 rupees. ஓகே ஓகே. 1000 வலா கொடுத்துருவாங்க. 1000 வலா ஃப்ரீ கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 650. இதில் 20 ஐட்டம்ஸா? ஆமாம், 20 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் அதில் வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் மேக்ஸிமம் இதில் இந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே வந்துடும். ஓகே. இப்போ பாம்பு இருக்குது, சின்னதாக ஒரு வாலா இருக்குது, புஷ்பானா இருக்குது, அதில் வந்து அந்த கார்ட்டூன்ஸ் வரும் இல்லையா அது இருக்குது, ரவுண்ட் சக்கரா இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபயர் சுசுரவத்தி இருக்குது, பாம்பு வந்துருக்கும், இன்னொரு பாம்பு, ரெண்டு பாம்பு வச்சுருக்காங்க இதுலேயே. ஸோ எல்லாமே வந்து அதுலேயே ஐட்டம்ஸ் எல்லாம் பிஜிலி வச்சுருக்காங்க, 50 BGD இல்லையா அது வச்சுருக்காங்க, புஷ்பான் ஐட்டம்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க, வெடியில் ஒரு சின்ன ரெண்டு வெடி வச்சுருக்காங்க, நைட் வெடியில் இருக்குது, புல்லட் பாம்னு சொல்லிட்டு அது இருக்குது. எல்லாமே எல்லாமே கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஜாட்டி ஐட்டம். இது ஒரு கிட், இது ஒரு ஒரு சின்ன கிட் மாதிரி வரும். ஓகே. எல்லா ஐட்டம்ஸும் வந்து. ஓகே. இது வந்து 650 rupees. ஆமாம் ஆமாம். ஸோ இதுவும் ரெண்டு பாக்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த 1000 வந்து ஃப்ரீயாக வந்து அது 450 rupees. ஓகே. இது 25 ஐட்டம்ஸு, சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம் இருக்கும் இதில், ஓகேங்களா? ஸோ 25 தான். ஆமாம், இதில் இருக்குது அதே தான். கிட்ஸ்க்கு தேவை எல்லாமே இருக்கும், எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்கும் இதில். ஓகே. ஸோ இது 25. இது இது 800 இது. ஆமாம். ஸோ இது 800 ஒன்றும், வேறு ஒரு ஐட்டம் இந்த மல்டி மிக்ஸ் ஏதோ ஒன்று வாங்கினாங்க அப்படின்னா ஓகே 280. ஸோ 1080 வந்துடுது. ஸோ 1080 பே பண்ணாங்கன்னா 1000 நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஓகே. அடுத்தது 30 ஐட்டம். இது 30 ஐட்டம்ஸா? 30 ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். இது 1000? ஆமாம். இதுக்கு வந்துட்டு அந்த 1000 வாலா வந்து ஃப்ரீ கொடுக்கும். ஓகே. இது ஒன்று எடுத்தாவே நீங்கள் அது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகே. ரெண்டு எடுத்தாங்கன்னா 2000 வாலா கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ 2000 வாங்குறாங்கன்னா நீங்கள் அந்த 1000 வாலா ரெண்டு கொடுத்துருவீங்க? ஆமாம், ரெண்டு கொடுத்து. சூப்பர். ஈச் 1000க்கு 1000 வாலா ஃப்ரீ. ஓகே. ஸோ இது அடுத்தது ப்ளூ டைமண்ட் சொல்லிட்டு. இது வந்து 35 ஐட்டம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வருது. இதுலேயே நிறைய வெடியெல்லாம் வருதா? ஆமாம், இதில் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. ஸோ கிஃப்ட் பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. நார்மலாக ஒரு 600-500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம்ஸ் இருக்குது. இது 40? ஆமாம், 40 ஐட்டம்ஸ். இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் வெடியெல்லாம் 40 ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆமாம். ஓகே. இது 1400. இது 1400. இதுக்கும் அந்த அந்த 1000 வாலா வந்து ஃப்ரீ. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சொல்லிட்டு 45. இது 45 ஐட்டம்ஸ். ஓகே. பாக்ஸே நல்லா வெயிட்டாக இருக்கும். ஆமாம், வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ 45 ஐட்டம்ஸ் போடுறாங்கன்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும், அது வந்து ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஓகே. 600 கொடுக்குறேன், 700 கொடுக்குறேன்னா இந்த வெயிட் இருக்காது. 500க்கு இருக்கிற அந்த வெயிட் தான் அதில் இருக்கும். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் கவுண்ட் நிறைய இருக்குது. 45 ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு லக்ஷ்மியில் ஒன்று போட்டுட்டு. ஆமாம், குவான்டிட்டி கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குவான்டிட்டி இது வெயிட் நீங்கள் பார்த்தா வெயிட் கொஞ்சம் அதிக தூக்க முடியாது. வெயிட் நல்லா வெயிட் இருக்கும். வெயிட் நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இது எவ்வளோ ப்ரோ வருது? இது 1800. 1800 வருது. இது வந்து 50 ஐட்டம்ஸ். ஓ, 50 ஐட்டம்ஸும் வச்சுருக்கீங்களா? தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட் நல்லா வெயிட் இருக்கும். வெயிட்டு ஓகே. அதே மாதிரி பேக்கிங்கும் வந்துட்டு லூஸ் பேக்கிங்ஸ்லாம் இருக்காது, பக்காவாக லேமினேஷன் பேக்கிங் இருக்கும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி 50 ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கும். இதில் வந்து 100 வாலா போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகே 100 வாலா இதில் வருதா? 100 வாலா இருக்குது, ராக்கெட் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஓகே ஸோ நான் வெரைட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கவுண்ட்டும் நல்லா கவுண்ட் இருக்கும். ஓகே இந்த ஒரு வந்து ஒரே ஒரு லக்ஷ்மி மட்டும் போட்டுட்டு அதை ஒரு கவுண்டாக போட்டு ஒரே ஒரு சுசுரஜி போட்டு ஒரு கவுண்டாக போட்டு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது. ஓகே ஐட்டம்ஸ் எல்லாமே பாக்ஸ் பீஸ். ஆமாம் இது 2000 ருபீஸ் வரும். 2000 இது ஒன்று வாங்கினா நீங்கள் அந்த ரெண்டு ஃப்ரீ கொடுத்துருவோம். ஃப்ரீ கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிராக்கர் ஷாப் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் 1000 ருபீஸ் உள்ள கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1000 வாலா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த 1000 வாலா பார்த்தீங்கன்னா 450 ருபீஸு. ஸோ இந்த ஆஃபர் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 2000 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸஸும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.